வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது, கடந்த சில வருடங்களாக நம்ம தொடர்ச்சியே கேட்டு வர ஒரு வார்த்தை தாங்க பிட்காயின் அப்படின்ற கிரிப்டோ கரன்சி. அதுக்கு மிக முக்கியமான காரணம், கோவிட் பெருந்தொற்று இந்த மொத்த உலகத்தையுமே ஆட்டி வச்ச சமயத்தில் கூட கொஞ்சம் கூட அசராமல் அசுர வளர்ச்சி அடைஞ்சது தாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் டெஸ்லா பிட்காயின் மீது பண்ண முதலீடும் ஒரு மிக முக்கியமான காரணம். இதனாலேயே இந்தியர்களாகிய நமக்கும் அது மேலே ஆர்வம் உண்டாகி முதலீடு செஞ்சு வரும். ஸோ ஆனால் இப்போ மத்திய பாஜக அரசு இந்தியாவில் முழுவதுமாக கிரிப்டோ கரன்சியை தடை பண்ண போகிறதாகவும், முதலீட்டாளர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும், மத்திய அரசு ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்லை ஆல்ரெடி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களோட பதிவு என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவு பயனுள்ளதாக அமையுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நீங்கள் பிட்காயினில் வர்த்தகம் பண்ணுறீங்க இல்லை பிட்காயினில் வர்த்தகம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்வதேச வர்த்தக சந்தையில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் மற்றும் இதர கிரிப்டோ கரன்சிகளுக்கு சிறப்பான மற்றும் நல்ல வளர்ச்சி அடைந்து வரும். இதே வேளையில் பார்த்தீங்கன்னா உலகின் பிற நாடுகளை போலவும் இந்தியாவிலையும் புதிய முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஆர்வமாக வந்து கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்த நிலையில் தான் மத்திய அரசு விரைவில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை தடை செய்ய போவதாகவும், இது மட்டும் இல்லாமல் பிட்காயின் மற்றும் இரதக்க கிரிப்டோ கரன்சி வச்சிருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக பிரத்யேகமாக ஒரு மசோதாவையும் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தற்போது ரெட் ஹாட் முதலீட்டு தளமாக பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியும் கிரிப்டோ கரன்சி முதலீட்டாளர்களும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பையும் இதனால் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றாங்க. உலகத்திலேயே மிகவும் கடுமையான கிரிப்டோ கரன்சி மசோதாவை நம்ம மத்திய நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த புதிய மசோதா மூலம் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி மீது வர்த்தகம் செய்வது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி வச்சிருந்தாலும் சரி, கிரிப்டோ கரன்சி விநியோகம் செய்வது, கிரிப்டோ கரன்சி உருவாக்குவது, கிரிப்டோ கரன்சி பரிமாற்றம் செய்வது, கிரிப்டோ கரன்சி வச்சு பொருட்களை வாங்குவது மற்றும் பணத்திற்கு பதிலாக கிரிப்டோ கரன்சியை ஏற்பது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிரிமினல் குற்றமாக வந்து அறிவிக்கிறப்ப வாய்ப்பு இருக்குதுங்க. ஜனவரி மாதமே பார்த்திங்கன்னா மத்திய அரசு இந்தியாவில் அனைத்து தனியார் கிரிப்டோ கரன்சியும் முழுவதுமாக தடை செஞ்சுட்டு இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பாதுகாப்பான முறையில் ரூபாய் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சியை உருவாக்க மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடிவு செஞ்சாங்க. இருந்தாலும் மத்திய அரசோட புதிய கிரிப்டோ கரன்சி உருவாக்கும் முடிவால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்காது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வெளியான தகவல் பார்த்திங்கன்னா மத்திய அரசு மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகளை வந்து பிட்காயின் முதலீட்டாளர்கள் மீது திணிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏற்கனவே கிரிப்டோ சந்தையில் வந்து முதலீடு செஞ்சு கிரிப்டோ கரன்சியை வச்சிருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 கால அவகாசம் அளிக்கப்படும் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்கிறதா சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்திற்குள்ள கிரிப்டோ முதலீட்டாளர்கள் பார்த்திங்கன்னா தங்களிடம் இருக்கும் கிரிப்டோ கரன்சிகளை வந்து விற்பனை செஞ்சிடணும் அப்படின்றாங்க. இதற்கு முன் மத்திய அரசு அதிகப்படியான அபராதம் வந்து விதிக்கப்படும் கட்டாயமும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதாவை நிறைவேற்றத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நாடாளுமன்றத்தில் இருக்காது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சீனாவுக்கு அடுத்து இந்தியா இந்த மசோதாவை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி வச்சிருப்பது குற்றம் அப்படின்ற சட்டத்தை வந்து கொண்டு வந்த பெரிய பொருளாதார நாடில் இந்தியா முதலாவதாக இருக்குங்க. சீனா வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தை செலவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் கிரிப்டோ கரன்சி வச்சிருந்தவங்களுக்கு எந்த ஒரு அபராதமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 61,000 புள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று உச்சத்தை வந்து அடைஞ்சிருது. ஆனால் இந்த நியூஸ் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு $59,000 வந்து கிட்டத்தட்ட $2,000 வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இது வந்து மிக முக்கியமான காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிப்டோ கரன்சியை ஏன் தடை செய்யணும், இதை அனுமதிச்சா என்ன பிரச்சனை, எதுக்காக ரிசர்வ் வந்து பிரத்யேகமாக ஒரு டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வர போகிறாங்க, அதுக்கான அவசியம் என்ன, இது போல கேள்விகள் ஏற்கனவே நிறைய இருக்குது. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி கிரிப்டோ கரன்சியோட பின்னணியை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ஒன்றை கொடுத்து இன்னொன்று வாங்குறது அப்படின்றது தான் வர்த்தகத்தினோட அடிப்படையே. பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்டங்களை மாற்றி வர்த்தகம் செஞ்சு வந்தாங்க. அதாவது மிளகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்பண்டங்கள் தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாணயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் தனித்தனி நாணயங்களையும் அதற்கான மதிப்பையும் பார்த்திங்கன்னா தங்களிடம் உள்ள தங்கத்தின் அடிப்படையில் தான் மதிப்பே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போது சர்வதேச வர்த்தகத்துக்கான பெரும்பான்மை பரிமாற்ற நாணயமாக பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலர் தான் உலக நாடுகள் ஃபுல்லாக பயன்படுத்தி வந்துரு. இந்த நிலையில் தான் 2008 பார்த்திங்கன்னா சர்வதேச பொருளாதார நெருக்கடி பார்த்திங்கன்னா உலகத்தையே புரட்டி போட்டிருக்கு. உலக நாணயங்கள் மதிப்பு அப்படின்றது நிலையற்றதாக வந்து தோன்றியதால் அந்த காலகட்டத்தில் தோன்றியிருக்கிறதுனால சதோஷி நாகமோடா அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா அடையாளமே தெரியாத ஒரு நபர் பார்த்திங்கன்னா 2009 பிளாக் செயின் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலம் எங்கும் பிட்காயின் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் கரன்சியை வந்து கொண்டு வந்திருக்காரு, அதை உருவாக்கியிருக்காரு.
டிஜிட்டல் உலகத்தில் விளையாடும் புதிய தலைமுறையில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக விளையாடும் வீடியோ கேம்லேயும் பார்த்தீங்கன்னா நாணயங்கள் குவிப்பது, இந்த மதிப்பெண்கள் ஸ்கோர்ஸ் வாங்குவது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாயிடுவாங்க. அவங்களுக்கு இது போன்ற டிஜிட்டல் கரன்சி முறை வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவும் கவர்ச்சியானதும் இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாயிருக்கு. பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் கொடுத்தா பொருட்களும் சேவைகளும் கிடைக்கும் அப்படின்னா சூழலும் பார்த்திங்கன்னா உருவாகி வந்திருக்கு. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின் இதனோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8000 மேற்பட்ட கிரிப்டோ கரன்சிகள் புழக்கத்தில் இருக்குது. இன்றைய கிரிப்டோ கரன்சியில் சந்தை மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 கோடி டாலரை வந்து கடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிப்டோ கரன்சியில் முதல் அறிமுகமான பிட்காயின் மதிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா 4 மடங்கு உயர்ந்திருக்குங்க. கிரிப்டோ கரன்சியில் இரண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா 2015 அறிமுகமான ஈதரம் அப்படின்ற ஒரு கரன்சியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு உயர்ந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமே நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த கடும் போட்டியே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நிலவி வந்துகிட்டே இருக்குது. கிரிப்டோ கரன்சியில் இந்த வளர்ச்சி பல இளைஞர்களை வந்து கவர்ந்திருக்கு, குறிப்பாக இந்திய இளைஞர்களும் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே கவர்ந்திருக்கு. இந்திய ரூபாயில் ஒரு பிட்காயின் மதிப்பு கிட்டத்தட்ட 37 லட்சம் ரூபா, ஈதரம் மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட போயிடுது. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதிசார் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதாவது ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி தளங்களை வந்து உருவாக்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதுக்காக பல மில்லியன் டாலர்களை கூட முதலீடு செய்யவும் தயாராக இருக்காங்க. கிரிப்டோ கரன்சி பற்றி கேள்விப்பட்டாலே போதுங்க முதலீட்டாளர்கள் ஓடி வந்து முதலீடு செய்ய ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக தொடங்கப்பட்ட காயின் ஸ்பீச் அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி ஸ்டார்ட் அப் ஆப் நிறுவனம் பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்ட ஒரு 6 மாதத்துலேயே 20 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. உலகம் முழுவதும் முதலீட்டாளர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்க சூழலில் இந்தியாவில் இப்போ சடனாக வந்து பிட்காயினுக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 100 ஆண்டோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நம்ம கை நழுவி போயிடணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக கிரிப்டோ கரன்சி அரசுகள் தடை செய்ய விரும்ப காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கரன்சியோட ஆதிக்கம் அதிகரித்ததுனால அதனால் நாட்டின் பண நாணய மதிப்பும் நாணயத்துக்கான அவசியமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடுதுங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாட்டோட நாணயம் என்பது பார்த்திங்கன்னா பரிவர்த்தனைக்கு மிக மிக அவசியமானதாக இருக்குது. அதே போல் நாணயத்துக்கான மதிப்புக்கு அந்தந்த அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவாதங்கள் அளிக்கிறாங்க. ஆனால் கிரிப்டோ கரன்சி எல்லா பரிவர்த்தனைகளும் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களும் செயல்படுத்த முடியும் என்ற நிலைக்கு வந்துச்சுன்னா நாணயத்துக்கான தேவை குறைய ஆரம்பிக்கும். ஏன் ஒரு கட்டத்தில் அது இல்லாமல் கூட கூட போகலாங்க. இதனால் நாணயத்தின் மதிப்பும் சரியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால் அது மூலம் பார்த்திங்கன்னா அரசின் அதிகாரமும் அச்சுறுத்தலும் உள்ளாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சி யாருன்னே தெரியாத நபர் மூலம் கம்ப்யூட்டரில் உருவான ஒரு கரன்சிங்க. அதே போல் தங்கம் வெள்ளி போல் சுரங்கத்திலேருந்து உருவான ஒரு பொருள் கிடையாது. இதற்கு எந்த ஒரு வடிவமும் கிடையாது. இதன் மதிப்பும் நிரந்தரம் இல்லை. தங்கம் இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு நாட்டோட நிதிநிலை, நாணயத்தின் மதிப்பு ஆகியவற்றை வரையறுக்க முடிந்தது. தங்கம் வெள்ளை போன்றவற்றுக்கு பார்த்திங்கன்னா அவற்றுக்கான ஒரு பரிவர்த்தனை மதிப்பும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குது. இது காற்றில் அப்படியே மறைந்து போகிற ஒரு பொருளும் கிடையாது. ஆனால் கிரிப்டோ கரன்சி அப்படி இல்லைங்க. எப்போ வேணும்னாலும் காணாமல் போகலாம். இதோட நம்பகத்தன்மை அப்படின்றது மிக மிக குறைவானதாக இருக்குது. மேலும் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் பிரபலமாக இருக்க ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட ரகசியத்தன்மை தாங்க. யார் அதை வாங்குறா, யார் விற்கிறா, யார் அதை உருவாக்குறா, யார் அதை வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. இதனாலே இதை நாணயமாக கருதுறதா இல்லை ஒரு கமோடிட்டி தங்கம் வெள்ளி போல் கமோடிட்டியாக கருதுறதான்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட்டுக்கே இப்போ வரைக்கும் ஒரு குழப்பத்தில் தான் இருக்குங்க. எப்படி இதன் பரிவர்த்தனையை வந்து வரி நடைமுறைகள் கொண்டு வருவது அப்படின்ற ஒரு குழப்பமும் இது வரைக்கும் நீடிச்சு வந்துருந்தா இருக்குது. மேலும் இது கருப்பு பணத்தை வந்து புழக்கத்தில் கொண்டு வரும் வழிகளும் ஒன்றாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. வங்கிகள் மூலம் பணப்பரிவத்தில் முறைகேடான சட்டவிரோதமான பரிவர்த்தனைகள் செய்ய முடியாது அப்படின்றதுனால இதனால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாகவும் அரசுகள் வந்து இது தடைபிடிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தனியார் கிரிப்டோ கரன்சிகளுக்கு அனுமதி அளித்தால் அது வந்து தெரியாதவங்களுக்கும் அதில் முதலீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் குறுகிய காலத்தில் அதிக லாபம் பார்க்கும் ஆசை பெரும்பாலானுக்கும் நிறைய பேர் இருக்குது. இதை பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சியை வெளியிடுபவர்கள் பார்த்திங்கன்னா லாபம் அளவுக்கு அதிகமாக பார்ப்பாங்க. கிரிப்டோ கரன்சிகள் மதிப்பு லட்சத்தில் இருந்தாலும் அதில் ₹100 கூட நம்மளால் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆசை காட்டி நிறைய இன்வெஸ்டரை வந்து ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் ரொம்ப பயப்படுறாங்க. கடந்த 2018 கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை செயல்படுத்துவது பற்றி விவாதம் நடக்கும் போதே பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி அதை கடுமையாக வந்து மறுப்பு சொல்லியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை செயல்படுத்த தடையும் விதிச்சுதாங்க. இதை எடுத்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் போது 2020 மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி தடையும் நீக்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி நம்ம நாட்டில் வந்து ரொம்ப ஜோராகவே நடந்து தான் வந்துட்டுருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தனியார் கிரிப்டோ கரன்சிகளுக்கு தடை அறிவிக்கவும் மத்திய வங்கியின் சார்பிலேயோ டிஜிட்டல் கரன்சி ஒன்றை உருவாக்கவும் பார்த்திங்கன்னா தீர்வும்
ரொம்ப ஆர்வமாக கவர்மெண்ட் இப்போது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் டிஜிட்டல் கரன்சியின் அவசியமோ நோக்கமோ என்ன அப்படின்றது இது வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இதுவரையிலான தனியார் டிஜிட்டல் கரன்சியின் வரப்பிறக்கு முக்கிய காரணம் என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட ரகசிய தன்மை மட்டும்தாங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டே இதை பண்ணாங்க அப்படின்னா அதில் என்ன ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்து முதலீட்டாளர்கிட்ட இல்லாமல் போயிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வாலெட்டுகள் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லலாங்க. வாலெட்டுகள் பிரபலமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்குற சலுகைகளும் தள்ளுபடிகளும் தான். அவை இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாலெட்டுகளை யாருமே பணம் வச்சிருக்க மாட்டாங்க, முக்கியமாக மக்கள் யாருமே பணம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க அரசு கொண்டு வரும் டிஜிட்டல் கரன்சிக்கு வரவேற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. மேலும் அதன் பயன்பாடு என்ன, மதிப்பு என்ன, யாரெல்லாம் அதில் முதலீடு செய்யலாம், இது போன்ற கேள்விகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனைக்கான அல்லது முதலீட்டுக்கானதா அப்படின்னு நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. முதலீட்டுக்கானது அப்படின்னா ஏற்கனவே அரசு வெளியிட்டிருக்கும் கடன் பத்திரங்கள், ETF, ஃபண்ட்ஸ், இதுக்கெல்லாம் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுதுன்னு அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு சொல்லணும். அரசு வெளியிடும் கோல்டு பாண்டும் ஒரு வகையில் டிஜிட்டல் கரன்சி மாதிரி தாங்க. இப்படி பல குழப்பங்களும் பார்த்திங்கன்னா சிக்கல்களும் இந்த டிஜிட்டல் கரன்சியில் கொண்டு வரப்போகிற டிஜிட்டல் கரன்சியில் கண்டிப்பாக இருக்குது. தற்போது தனியார் கிரிப்டோ கரன்சியில் சந்தையில் இருக்கிற அழுத்தத்தின் காரணத்தினால்தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கரன்சியை வந்து கவர்மெண்ட் இப்போ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. தனியார் கிரிப்டோ கரன்சிகளுக்கு தடை வைக்கிறது சரியான முடிவு தாங்க. அதே சமயம் அரசின் பிரத்யேக டிஜிட்டல் கரன்சிக்கான தேவை என்ன அப்படின்னு கண்டிப்பாக மக்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ரொக்க நாணயத்தின் புழக்கம் குறைந்து கேஷ், அதாவது கேஷ்லெஸ் அப்படின்ற ஒரு இலக்கம் எட்டும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அரசு கொண்டு வரும் டிஜிட்டல் கரன்சி கண்டிப்பாக உதவியாக இருக்கலாம். ஆனால் அதற்கான சூழல் உருவாகிறதுக்கு இன்னும் எத்தனை காலம் பிடிக்கும் அப்படின்றது கடவுள் கையில் தான் இருக்குது. இந்த சட்டத்தோட முக்கியமான எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா அரசு மசோதாவை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெளிவாக தெரிய வரும். ஸோ அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிட்காயில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.